தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இன்று ஜூன் மாதம் 24 தேதி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை சிறப்பாக இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே 3 நபருடைய பிறப்பை தான் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா, இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, மூன்றாவதாக திருமுழுக்கியவனுடைய பிறப்பு விழா. பொதுவாக ஒரு புனிதனுடைய நினைவை விழாவாக கொண்டாடுவது மரபு. ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த அளவுக்கு திரு அவையிலே ஒரு முக்கியமான இடத்தை திருமுழுக்கு யோவான் பெற்றிருக்கிறார். திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர், கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு சான்று பகர்ந்தவர், ஒரு குரலாகவே செயல்பட்டு தன்னையே தாழ்த்தி கொண்டவர். இது இந்த நாள்ல நமது பிறப்பால் இந்த பூமி சிறப்பு பெற மிக சிறப்பான விதத்தில் தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கிற குழந்தைகளுக்காக இந்த நாள்ல நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல கருவுற்றிருக்கிற இந்த தாய்மார்களை ஆண்டோடைய பிரசுரத்தில் கொண்டு வருவோம். வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த நாட்களில் இவரோடு இருந்து இவளுக்கு சுக பிரசவத்தை கொடுக்கவும், சிறப்பாக இந்த நாட்களில் இவளுக்கு நல்ல உடனுள்ள சுகத்தை கொடுக்கவும், இந்த பிரசவத்தை எதிர்கொள்ளக்கூடிய தெம்பை இறைவன் சிறப்பாக தர நாம் இவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பாடல் 139 ஒன்றில், வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி வருகிறேன். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் வியத்தகு முறையிலே படைத்திருக்கிறார். நாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறோம். திருமணம் முடிஞ்சு ஒரு சில மாதங்களாக இருக்கலாம், ஒரு சில வருடங்களாக இருக்கலாம். இந்த குடும்பம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. நம்முடைய கணவர், மனைவி, நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய புது வரவு எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் என்னை ஒரு வியத்தகு முறையில் என்னை படைத்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். இது நாளிலே குடும்பமாக நன்றி சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பன் என்று சொல்லி இந்த நாளை குறிப்பாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்வோம். இதனாலே லூக்காஸ் நற்செய்தி 1:57-66 மற்றும் 80 எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது, அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அவருடைய தாய் அவளை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதுக்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவருடைய வாயை திறந்தது, நான் கட்ட விழுந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இந்த செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். எனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலினத்திலே வாழ்ந்து வந்தார். தாயின் வயிற்றிலே இருந்த பொழுதே தூய ஆவியாரின் அனைத்து கனிகளாலும் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். எனவேதான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். அன்புக்குள்ளே அவருடைய பிறப்பு விழாவாக இன்று நாம் தாயின் வயிற்றில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விடினாள். திருமணமாகி இருக்கிற தம்பதிகள் பல்வேறு கனவுகள் கண்டு நம்முடைய குடும்பத்தில் இந்த புதிய வரவுக்காக காத்திருக்கிற இந்த சூழல்ல இது இந்த
பேறுகால இந்த காலத்துல இந்த இந்த மாதங்களிலே கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் மன வலிமையோடு இந்த நாட்களை சந்திக்கவும், ஜெபத்திலே இருந்து தகுந்த தயாரிப்போடு இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் ஆண்டவர் தாமே இந்த நாட்களை இவரோடு இருந்து வழிநடத்தும். சிறப்பாக ஜெபிக்க வேண்டிய நாள். திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய அந்த வயிற்றில் இருந்த பொழுது அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். ஏனென்றால் எலிசபெத் அம்மாள் தகுந்த தயாரிப்போடு இந்த நாட்களை ஜெபத்திலும் தவத்திலும் செலவழித்தார். கருவுற்றிருக்கிற தாய்மார்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம். அன்னை தெரசா சொல்லுவார், உலகிலேயே மிகப்பெரிய நோய் என்னவென்றால் தொழுநோயோ காசு நோயோ அல்ல, மாறாக பெற்ற பிள்ளைகளை நேசிக்காமல் தெரு ஓரங்களிலே தூக்கி எறிவதுதான். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். ஆண்டவதாமே நம்முடைய பிள்ளைகளை தூய ஆவியால் நிரப்பி அபரிவிதமான ஆசீர்வாதங்களை வழங்க இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? கருவுற்றிருக்கிற தாய்மார்களுக்காக, தாயின் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஜெபிப்போம். இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. கருவுற்றிருக்கும் இந்த தாய்மார்களையும் வயிற்றில் உள்ள குழந்தைகளையும் தூய ஆவியால் நிரப்பி மன மகிழ்ச்சி மன வலிமை நிறைந்த அந்த குழந்தைகளை கொடுக்க சிறப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல நாட்கள் கனவிருந்து இறைவன் இந்த குழந்தை பேற்றி கொடுத்திருக்கிறார். 10 திங்கள் குழந்தையை சுமக்கும் கர்ப்பிணி பெண்கள் சுகமுடன் மகப்பீறு பெற்றிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கருவுற்றிருக்கிற இந்த நாட்களில் தியானத்திலும் ஜெபத்திலும் இறைவனை கண்டிட வேண்டும். இறை பாடல்கள் பாடி அன்னை மரியாளை போல, அந்த எலிசபெத் அம்மாளை போல ஆண்டவரை துதித்து ஆண்டவரை புகழ்ந்திட வேண்டும். கருவுற்றிருக்கிற இந்த தாய்மார்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? சுமக்கும் கர்ப்பிணி பெண்கள் சுகமுடன் மகப்பேறு பெற்றேன உதவி செய்வரே. இந்த நாள்ல திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் கருவுற்றிருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தாய்மார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 24 மிக சிறப்பான விதத்தில் எத்தனை பேர் குழந்தை வாக்கம் இல்லாத நிலையில கஷ்டப்படுகிறார்கள், மன உளைச்சல் இருக்கிறார்கள். இந்த குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதிகளையும் கூட ஏதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கருவுற்று இருக்கிற தாய்மார்களை ஏதோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை இப்படிப்பட்டதாக இருக்குமோ, அவர்கள் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் இது இந்த நாட்களை இது உம்முடைய திருப்பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் ஆசீர்வாதக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். எங்களே ஆன்மீக விதத்துல நல்ல முறையில தயார் செய்து இந்த குழந்தையை எங்களுக்கு நதுகிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய வழியில நாங்கள் வளர்க்கணும். அந்த அருள தாங்க ஆண்டவரே, அருள தாங்க ஆண்டவரே. ஆச்சுட்டு உப்பு கொடுக்கலாமா? தியானத்திலும் ஜபத்திலும் இறைவனை கண்டிட வேண்டும். இறைப்பாடுகள் பாடிட வேண்டும். தியானத்திலும் இறைவனை கண்டிட வேண்டும்.
இருக்கிற தாய்மார்களை இது உங்களை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல அன்னைக்கு இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் அன்னைய பாதத்துல இந்த தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தை பாக்கி இல்லாதவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அம்மா, புது நாளில் இந்த தாய்மார்களுக்காக பருந்து வீசுங்கம்மா. அன்று அந்த கபிரியல் தூதர் அந்த மங்கள வார்த்தை சொன்ன உடனே, அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னை கேட்ட உடனே, கருத்தாங்கி இருந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்து உங்களுடைய மகிழ்ச்சியை நீ பகிர்ந்து கொண்டீர், வாழ்த்தினீர், உதவி செய்தீர். அம்மா, இது இந்த நாள்ல கருவிட்டிருக்கிற இந்த தாய்மார்கள் மகிழ்ச்சி இருக்கிற இந்த நாட்கள்ல நல்ல மன வலிமை கொடுங்க. மகிழ்ச்சியில ஜெபத்துல தங்களை நல்ல முறையில் தயார் செய்யணும். அம்மா, இவளை ஆசீர்வதிங்கம்மா, வழி நடத்துங்கம்மா, உங்களுடைய பாதையில வழி நடத்துங்கம்மா. ஞானம் உள்ள வீகம் உள்ள ஒரு நல்ல ஒரு பெற்றோராக எங்களை உருமாற்றுங்கம்மா. இந்த மற்றவர்களை எல்லாம் எங்கள் அன்பு தாய் வழியாக உங்களுடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து வைக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறக்கம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.